அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியன் ராஜேஷின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்கர் சந்திரரேகை 200 என்ற தொகுப்பிலிருந்து 53வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலும் இல்லற வாழ்க்கையைச் சார்ந்த பொய்குரு பற்றியதே தான். பொய்குரு, மெய்குரு. பொய்குரு என்னவெல்லாம் செய்வார்கள், அவர் எப்படி கஷ்டப்படுவார், யமனுடைய ஓலை வந்த பிறகு அவரால் என்ன பண்ண முடியும், அவர் யாருக்கு என்ன செய்வார் என்பது பற்றி மிகவும் ஆணித்தரவாக ஐயா அவர்கள் இயற்றி இந்த பாடலை நமக்காக கொடுத்துள்ளார்கள். இதன் மூலம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டங்கள், தீயவைகள், யார் என்ன செய்தாலும் நாம் நல்லவர்களையே நாடி, நம் பெற்ற தாய் தந்தையர்களை பேணி, ஒழுக்கமாக இருந்து, அனைவருக்கும் நம்மால் இயன்ற தான தருமங்களை செய்து முடியாதவர்களுக்கு உதவி, ஏழை மக்களை அனைத்து, ஜாதி மத பேதமில்லாமல் அனைவரும் ஒன்றே, அன்பே அனைத்திற்கும் வித்து என்பதை உணர்ந்து, உள் உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து ஒற்றுமையுடன் இன்புற்று வாழ்வோம் அப்படிங்கிற அந்த பொது கருத்து எல்லாத்துக்கும் அப்படி இருக்கும் பொழுது நாம் தீயவைகளை நாடி செல்ல மாட்டோம். சரியா? அதுதான் உண்மையான தத்துவம். அது இருந்தாவே நமக்கு கெட்டது நம்ம கிட்ட வராது. அட்லீஸ்ட் நல்லது நமக்கு உடனே கிடைக்கலனா கூட தீய சக்தி நம்மக்கிட்ட இருக்காது, அதே போதும் இல்லையா? அதனால தான் பெரியவங்க எல்லாமே சொல்லுவாங்க, பெரியவங்களுடைய வார்த்தைகளை பேணி காக்கணும், தாய் தந்தையர்களை மதித்து நடக்கணும், குலதெய்வ பூசையை விடாமல் பண்ணணும், குருமார்களை வணங்கணும், உண்மையான குருமார்களை வணங்கணும். நம்ம இந்த மாதிரி தாய் தந்தர்களை மதித்து பேணி காத்து அன்போடு இருந்து அனைத்துவருக்கும் உதவி செய்யும் பொழுது நல்ல குரு நமக்கு அவரே நம்மளை தேடி வருவார். பூர்வ ஜென்மத்தில் நமக்குன்னு ஒருத்தர் வித்துட்டு இருப்பாங்க இல்லையா, கடவுள் நம்மளுடைய தாய் வயிற்றில் கரு பிடிச்சி உயிர் வந்து ஒட்டும் பொழுது நமக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, நம்ம சத்தியத்தோடு இருக்கும் பொழுது அவரே நமக்கு ஆசிர்வாதம் பண்ணி நமக்கு யாராவது ஒருத்தர் மூலியமாக அப்படியே ஜடாமுடியெல்லாம் வச்சுட்டு கமண்டலத்தோடையும் வாசிக்கோளோடையும் வந்து ஆயுஷ்மான் பகா இது தான் உன் குரு, நீ இப்படி இருக்கணும்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வரலாம், சாதாரணமாக யதார்த்தமாக வரலாம், வந்துட்டு உனக்கு தேவையானதை கொடுத்துட்டு சென்றுடலாம், அப்போ நமக்கு தெரியும். அதனால் உண்மையே சத்தியத்தை ஃபாலோ பண்ணி, புழல் கண்ணப்பரையா சொன்ன மாதிரி, சத்தியத்தின் வழி நீ நடந்தால் சத்தியம் உன்னை காப்பாற்றும் என்பதற்கு இணங்க அனைவரும் அன்புடன் இருப்போமாக. அடியன் இப்பொழுது வந்து 53வது பாடலை வந்து வாசிக்கிறேன். முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் முதலெழுத்து என்னவென்று முடிவு கேட்டால் சத்தமிற்று சடசலத்து நாயை போல சல்லென்று விழுந்து நம்மேல் விழுந்து கிளவுவார்கள். சித்தமதை அடக்காக சிதடியாகி சகத்தினையே மயக்கிடுவார் இவர்தாம் எல்லாம். கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன்கை பாசத்தால் கட்டுன்று அறியார் வித்தே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். திருப்பி அடியன் இந்த பாடலை வாசிக்கிறேன். முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் முதலெழுத்து என்னவென்று முடிவு கேட்டால் சத்தமிற்று சடசடத்து நாயை போல சல்லென்று மேல் விழுந்து கிளவுவார்கள். சித்தமதை அடக்காக சிதடியாகி சகத்தினையே மயக்கிடுவார் இவர்தாம் எல்லாம். கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன் கை பாசத்தால் கட்டுண்டு அறியார் வித்தே அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ நாம இதனுடைய பொருளை பார்க்கலாம். சரியா? முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும். முதல் வரியே என்ன அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க, முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும். ஏற்கனவே இந்த 52, 51 பல அதை சொல்ல முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும். அந்த ஓர் எழுத்து அந்த உண்மையை அறியணும். முதலாய் தோன்றும் முத்திக்கு வித்தாக இருப்பது என்னது, முதலாக தோன்றுவது அந்த ஓர் எழுத்து மந்திரம். ஓம் என்ற அச்சரத்திலுடைய அந்த ஓம் என்ற மந்திரத்திலுடைய பிரித்து பார்க்கும் பொழுது ஆ உ இம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, ஓம் அந்த மாவுக்கு மேலே இருக்கக்கூடிய புள்ளி தான் அந்த ஓரெழுத்து, ஊமை எழுத்து, சத்தியம், மெய்ப்பொருள் எல்லாமே அதுதான். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது உண்மையான சத்குரு மூலியமாக தீட்சை பெற்று அதை உணர்ந்து நாம் நமசிவாய மந்திரத்தை ஜபித்து வருவோமே ஆனால் நமக்குள் எல்லாமே தோன்றும். அதை நம்ம ஏற்கனவே பட பாடல்களில் பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ அந்த முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் அந்த ஓரெழுத்து மந்திரம்னா என்ன, உண்மையான அந்த மெய்ப்பொருள் எங்கே இருக்குது, அதை எப்படி பார்ப்பது, எப்படி உணர்வது,
அந்த சூரியகல சந்திரகலன்னா என்ன, எப்படி நம்ம அக்னி காத்தை பிடிக்கிறது அப்படிங்கிற அந்த சத்தியத்தையும் தத்துவத்தையும் நாம் போய் அந்த மாதிரி பொய் குருக்கிட்ட நம்ம போய் கேட்டோம்னா ஒத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் அந்த ஓரெழுத்து மந்திரம், முதலெழுத்து என்னவென்று முடிவு கேட்டால் அதை பற்றி எனக்கு சொல்லி கொடுங்க, அதை எனக்கு விளக்கமாக சொன்னால் நான் புரிஞ்சுப்பேன், எனக்கு அந்த உணர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொய்குருமார்கள்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாமா, சத்தமிட்டு சடசடத்து நாயைப்போல அப்படி கத்துறது, தேவையில்லாமல் தனக்கு தெரியாதுங்கிறத அதை வந்து வெளியில் காமிச்சிக்காம மக்களை ஏமாத்தணும் இல்லையா, இல்லைன்னா தன்னுடைய பிரஸ்டீஜ் போயிடும், தனக்கு தெரியாதுங்கிறத சொல்லிட்டோம்னா அவங்களுடைய போயிடும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டங்கள் போயிடும், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய 10-15 சிஷ்யமாதர்கள் போயிடுவாங்க, நான் தான் சித்தன், இன்றைக்கி என்னால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும், பூமியில் எல்லாம் இருக்குங்கிறது என் கண்ணுக்கு தெரியும், எனக்கு அந்த சித்தரை நான் பார்த்துருக்கேன், இந்த சித்தரை பார்த்துருக்கேன், போகிற என்கிட்ட இது பண்ணுவார், இப்படியெல்லாம் எவ்வளவோ கோரக்கர் இருக்கார், மச்சமுனி இருக்கார், இன்றைக்கி எல்லாமே சித்தர்கள் பேரை போட்டுட்டு தானே நம்ம ஏமாத்தின் இருக்கும், அந்த உண்மையை வந்து நம்ம யாருங்கிறத நம்ம என்ன சொல்ல முடியும், ஆனால் அந்த உண்மையான சித்த புருஷர்கள் இன்னைக்கு வெளியில் வரணும்னு நினைச்சா அவர்களுக்கு பல பிரச்சனைகள் வருது, அதுதான் கலிகாலம்ங்கிறது. உண்மையான சித்த புருஷர்கள் நம்ம நாட்டு மக்களுக்கோசரம் கால்நடையாக பல கிலோமீட்டர் பல மைல்கள் நடந்து மக்கள் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி அவங்களுடைய தீவினைகள் அகலணும், அஞ்ஞானம் அகலணும், மெய்ஞானம் வரணும்னு தன்னுடைய தவசக்தி ஒவ்வொரு பிறப்பிலையும் ஒவ்வொரு பிறப்பிலையும் இருக்கக்கூடிய அந்த தவசக்தியெல்லாம் வச்சு இந்த ஜென்மத்தில் இந்த ஆன்மாவுடைய தவசக்தியும் சேர்த்து மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு பல இடத்துல இருக்காங்க உண்மையான சத்புருஷர்கள். அந்த பைசாக்கு ஆசைப்படாம காம குரோத மத மாச்சரியா ஆகிய 5 துர்க்குணங்களை எல்லாம் விட்டு விலகி மும்மலங்களை அகற்றி அந்த மெய்ப்பொருளையே நினைத்து சத்தியத்தோட வாழக்கூடிய பல பல சித்த புருஷர்கள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஆனா அவங்கள வெளியில கொண்டு வந்தா அவங்களுக்கு பிரச்சனைகள், ஏன்னா அதுதான் கலிகாலம், உண்மைக்கு இல்லை, ஆனால் அவங்களுக்கு என்ன தெரியும், எப்போ எதை கொடுக்கணும், யாரை எப்படி பார்த்துக்கணும், எங்கே அடித்தா யார் எங்கே விழுவாங்கன்னு தெரியும், ஏன்னா அவங்களாம் முக்காலத்தையும் உணர்ந்த பல ஞானிகள் அந்த சத்திய புருஷர்கள் இந்த நொடியும் இருக்காங்க சரியா. அந்த மாதிரி புருஷர்கள் காலங்கள் வரும்பொழுது உலகுக்கு உணர்த்தி தருவாங்க, எனவே சத்தியமேவ ஜெயதே, சத்தியம் என்றும் வெல்லும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இந்த பொய் குருமார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சடசடத்து நாயை போல, நான் எப்படி தேவையில்லாமல் ஏதாவது பக்கத்தில் வந்தால் கத்துமோ அந்த மாதிரி உண்மையை எனக்கு சொல்லி கொடுன்னு கேட்டால் வை வை வைன்னு கத்துவாங்களாம், கத்திட்டு அது மட்டும் இல்லாமல் சல்லென்று மேல் விழுந்து கிளவுவார்கள், நாய் மேலே வந்து பெறாண்டுமே, அந்த மாதிரி நீ என்ன என்னை அப்படி கேள்வி கேட்டுருவியா, இந்த கேள்வி கேட்டுருவியா, நான் உன அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் இந்த உலகமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் தப்பும் தவறுமா பேசுவாங்களாம். அதுக்கடுத்தது சொல்றாரு, சித்தமதை அடக்காக சிதடியாகி, இதை மட்டும் இல்லாம தான் சித்தத்தையே அடக்கல, சித்தத்தை அடக்கி இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அந்த சத்தியம் தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் யாராவது ஒரு கேள்வி கேட்டு இதை சொல்லி கொடுங்க அப்படிங்கும் பொழுது சொல்லி கொடுக்காத பிடிக்கு தப்புந்தவரமா கத்தினதை மட்டும் இல்லாம தன்னுடைய மனதையே அடக்க தெரியலையே அவன் எப்படி குருவா இருப்பான், அதை மொதல் நம்ம புரிஞ்சுக்கணும். உண்மையான சித்தர்கள் சாதாரணமாக இருப்பாங்க, எந்த இடத்துல வேணாலும் இருப்பாங்க, எதை வேணாலும் சாப்பிடுவாங்க, அமைதியான முறையில் கனிவான முறையில் தன்னுடைய பார்வையாலேயே அடுத்தவங்களுடைய நல்லவர்களுடைய கர்மங்களை தீர்ப்பாங்க, தன்னுடைய பார்வையாலேயே அவங்களுக்கு தேவையில்லாத மக்கள் கூட்டத்தை பின்னாடி வச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் போக மாட்டாங்க, காரில் போய் இறங்கி பெரிய பெரிய இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க, இருக்கிற இடத்துல இருந்தே தன்னுடைய சிஷ்ய புருஷர்களை ஆசீர்வதித்து ஞானத்தால் அவங்களுடைய கஷ்டத்தை போக்கி அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து உண்மையாக இருப்பாங்க. ஆனால் இவங்க எப்பயுமே ஒரு கூட்டம், எனக்கு அது தெரியும் இதை தெரியும் இந்த மாதிரி இருக்கேன் நான் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பல வகையான ஏமாற்று வேலைகள், ஏதாவது ஒரு இதை வசியம் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணுவேன் இப்போ படியும் நான் பாரு நான் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் போய் ஏமாற வேண்டாம், சித்தமதை அடக்காக சிகதியாடி செகத்தினையே மயக்கிடுவார் இவர்தாம் எல்லாம், செகம்னா என்ன இந்த உலகம், இந்த உலகத்தையே நான் அடக்கிடுவேன், எல்லாமே எனக்குள்ளே இருக்குது, இந்த தண்ணியை தெளிச்சேன்னா எல்லாம் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு ஏமாற்றுவாங்களாம். ஸோ அப்பேற்பட்ட மக்கள்கிட்ட போய் ஏமாறாதீர்கள் மக்களே.
என் அன்புடைய உயிர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்தது கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன்கை, இதே மாதிரியே தன்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அவங்க அந்த பொய்குருவுக்கு அவங்க நடந்து போகும்போது யாராவது ஒரு மெய்குரு வந்து ஏன்பா இப்படி பண்ணுற, உனக்கு அந்த யமனோலை வந்த பின்பு நீ என்ன பண்ணுவ, உன்னை திருத்திக்கோ அப்படின்னு சொன்னால் அவங்க வார்த்தையும் கேட்க மாட்டாங்களாம். எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும், நீ போ அப்படின்னு அவங்களையே அந்த மாதிரி பேசுவாங்களாம். சரியா? அப்பேற்பட்ட அந்த மக்கள் யமனோலை வரும்போது, யமனோலை வந்த பிறகுன்னு சொல்லாத சித்த புருஷர்களே தெரில. கணபதி தாசரும் சரி, காகபூஷண்டரும் சரி, நம்ம அகத்திய பெருமானும் சரி, கோரக்கர் ஐயாவும் சரி, மச்சமுனி மச்சே, எந்த சித்த புருஷர்களுமே அந்த யமனோலை வரும்பொழுது நீ என்ன பண்ணுவ, எத்தனை கோடி சொத்து வச்சுருக்க, எத்தனை பெண்கள் கிட்ட இன்பம் துயர, இப்படி வகை வகையாக ஒரு 60-45 வீடு இருக்குது, இத்தனை 10-15 காரு இருக்குது, இறக்கி விடுறதுக்கு ஏற்றி விடுறதுக்கு அத்தனை வேலையாட்கள் எல்லாம் வச்சுருக்க, ஆனால் இத்தனையும் நீ வச்சிருந்தாலும் யமனோலை அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நீ என்ன பண்ணுவா, இத்தனை கோடி யார் எடுத்துகிட்டு போவா, காலம் ஃபுல்லாக நீ அதையே வச்சு இத்தனை கோடி 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 கோடி, அதுதான் சித்த சிவவாக்கியா சொல்லுவார், கோடி 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 எண்ணிருந்த கோடியே அப்படிம்பாரு. அந்த மாதிரி அந்த கோடி தான் தெருக்கோடியில் கொண்டு போய் விடும். கோடீஸ்வரர்னா என்ன, எடுத்துகிட்டு போவாங்களே 4 பேரை மேலே படுக்க வச்சு அந்த கோடி துணி, அதை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த துணியுமே எரிக்கும்போது உருவிடுவாங்க. அப்போ தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து எப்படி வெளியில் மண்ணுக்கு வரமோ அதே மண்ணுக்கு அப்படியே தான் போகிறோம். தப்பி தவறி ஐயோ கணவர் மனைவிக்கோ, மனைவி கணவருக்கோ, தாய் தகப்பன் புள்ள இந்த மாதிரியெல்லாம் இருந்து என்ன உறவுகள், ஐயோ என் பிள்ளைக்கு இது பிடிக்கும், அந்த எந்திரத்தை அப்படியே வச்சு கட்டி எரிச்சிடுங்களேன் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது கிடையாது, வெட்டியா அது தங்கமாக இருந்தால் உருவி எடுத்துகிட்டு போயிடுவாப்புல. ஸோ அப்போ எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எதுவுமே நிரந்தரம் இல்லை, எந்த உறவும் நம்ம கூட வரப்போகிறது இல்லை. அந்த சத்தியங்கிற ஒன்றே ஒன்று. ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் எதுக்கு இந்த புகைமையை பாராட்டுறது, எதுக்கு அந்த வெறுப்பை கொள்வது, என்கிட்ட இருக்குது, நான் தான் வந்து எல்லாமே, என்கிட்ட பணம் இருக்கிறதுனால உங்ககிட்ட இல்லைன்னா நான் வந்து மேலிடத்துல இருக்கேன், நான் உன்னை இப்படி தான் பார்ப்பேன், அதெல்லாம் தேவையில்லை. அன்பு வழி, சத்திய வழி, தர்ம வழி, அதுதான் நிரந்தரம். நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த 4 பேருனாலும் சத்தியமான ஆளுங்களாக நம்மளை தூக்கிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுடைய இந்த உடம்பானது ஒழுங்காக எரியும், அட்லீஸ்ட். மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த சத்தியமான வழியில் போகணும், சத்தியத்தை நாடணும், தர்மத்தை நாடணும், சித்தர்கள் வழியை நாடணும், சித்தர்கள் ஆட்சி மலரணும், தர்மம் மேலோங்கி வரணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், சத்திய வழி நடந்து, நேர்மையான வழியில் நடந்து, தான தர்மங்களை செஞ்சு, நம்மனால என்றதை நமக்கு மேலே செய்யணும்னு, நமக்கு முடியாததை செய்யணும்னு எந்த மகான்களும் சொல்லலை. நமக்கு முடிஞ்சாத ஒரு 10 ரூபாயை எடுத்து இயலாதவர்களுக்கு கொடுத்தா கூட போதும். நம்மக்கிட்ட 50 ரூபாய் இருந்ததுன்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒரு கை இல்லாதவர், இல்லாதவர், ஏதாவது அடிபட்டவர்கள் அந்த பக்கம் போகும்போது ஐயா பசிக்குதும் போது 50 ரூபாயில் ஒரு 10 ரூபா இல்லை 8 ரூபா ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் பார்த்துக்கோங்க என்கிட்ட இதுதான் இருக்குது, என் குடும்பத்துக்கு வேணும், எந்த கடவுளும் உன்னை சபிக்க மாட்டாங்க, எந்த குருமார்களும் சபிக்க மாட்டாங்க, 50 ரூபாயும் நீ கொடுத்துட்டு உன் குழந்தைய பட்டினி போடணும்னு சொல்லிட்டு ஒன்னால் இயன்றதை செய்து உண்மையான வழியில் நடப்போம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாரு, கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன்கை பாசத்தால் கட்டுன்று அரியார் வித்தே. ஸோ இதில் என்ன சொல்கிறாரு, அந்த யமனோலை வந்த பிறகு என்னதான் அவங்க கத்தி கத்தி இதுதான் 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 சொன்னாலும் கூட இருக்கிறவங்க எல்லாம் பாசத்தால் ஒருங்கிணைஞ்சா அப்படி இப்படின்னு ஏமாற்றி அவங்க கூட இருப்பாங்க இல்லையா, இந்த கூட இருந்து அந்த முத்திக்கு என்ன வழி அப்படிங்கிறதே தெரியாமல் இந்த பிறப்பில் நானும் பிறந்தேன், நானும் செத்தேன், என்னால் முடிஞ்சது 4 பேர்த்தை ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமனோலை வரும்போது யமலோகத்துக்கு சென்று அங்கே அவங்க என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதை வாங்கிட்டு அங்கே இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த சொல்கிறாரு. அந்த மாதிரி ஏமாற்றி தீய வழியில் இருக்கிறவங்க கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன்கை பாசத்தால் கட்டுண்டு அரியார் வித்தே. அரியார் வித்தேங்கிறதுனா அந்த வித்து, சித்த வித்து, உண்மை மெய்ப்பொருள், வாழை வீடு, அது என்னங்கிறது தெரியாமலேயே தேவையில்லாமையே கத்தி அந்த யமலோகத்துக்கு யமன் வந்து உன்னுடைய டைம் வந்துடுச்சுப்பா வா போலாங்கும்போது போயிடுவாங்க. ஸோ கடைசி வரைக்குமே உண்மையை தெரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏமாற்றி அடுத்தவங்களை கெடுத்து அந்த ஒரு தீய வழியில் இருந்து யமனோலை வந்த பிறகு யமனுடைய லோகத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. ஸோ அப்படி வேணுமா, இல்லை சித்தர் வழி நடந்து நேர்மையான வழியில் நம்மளுடைய பெற்றவர்களை பேணி காத்து தர்ம வழி நடந்து நம்மளால் முடிஞ்சதை ஒரு கோயிலுக்கு போய் விளக்கேற்றுறது, ஒரு சித்த பீடங்கள் தூய்மையாக இல்லாமல் இருந்தால் அந்த இடத்துல போய் உதவி பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச பணி
இயலாதவர்களுக்கு உதவி பண்ணுறது அப்படியெல்லாம் நடந்து நம்மளால் முடிஞ்சதை பேணி காத்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் உண்மையான அந்த வலிமையையும் சித்த வலிமையையும் உள் உணர்ந்து நம்ம இருந்தால் அந்த தெய்வத்தோட பாதத்தில் சரணடையலாம். அட்லீஸ்ட் இந்த ஜென்மத்தில் இருந்தாலும் அடுத்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி தீய வழியை நாடாமல் உண்மையான நேர்மையான வழியில் இருந்து நாம் ஜெயிப்போமாக அப்படின்னு அடியன் கூடிக்கொண்டு இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். அடியன் திரும்பவும் ஒரு தடவை இந்த பாடலை வாசிக்கிறேன், அனைத்து அடியார் பெருமக்களும் கேளுங்க. முத்திக்கு வித்தாக முதலாய் தோன்றும் முதலெழுத்து என்னவென்று முடிவு கேட்டால் சத்தமிட்டு சடசடத்து நாயை போல சல்லென்று மேலெழுந்து கிளவுவார் மேல் விழுந்து கிளவுவார்கள் சித்தமதை அடக்காக சிதடியாகி சகத்தினையே மயக்கிடுவார் இவர்தாம் எல்லாம் கத்தி கத்தி வாயெழுத்து காலன் தன் கை பாசத்தால் கட்டுண்டு அறியார் வித்தே அப்படின்னு சொல்கிறாரு அடியனும். இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் அனைவருக்கும் பிடித்திருந்தால் அடியனை ஆசீர்வதிக்கவும், உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அடியனை உய்விக்கும். இதுவரை என்னுடைய சேனலை யூடியூப் சேனலை அடியார் பெருமக்கள் ஐயோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக்கை கொடுங்க. உங்களுடைய லைக்குங்கிறது தான் ஆசீர்வாதம், அதுதான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய இந்த தொண்டன்களுடைய உய்வித்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது. ஏன்னா எங்களுக்குன்னு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சித்த பெருமக்களுக்குன்னு வாழ்க்கையை செலவிட்டு இந்த பரதேசி வர உங்களுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்னை நல்ல நிலைவுக்கு குருமார்களுடைய ஆசீர்வாதத்தோடு சேர்த்து அவங்களுடைய திருப்பாதங்களில் சேர்க்கும்னு அடியன் வந்து உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். சரியா? ஸ்ரீ குருப்யோ நமக. குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவே எல்லாம். ஸ்ரீ குருவே எல்லாம். ஸ்ரீ குருவே எல்லாம்.